வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாலி ஸ்பெஷல் தாங்க. முறுக்கு வந்து எவ்வளோ ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நானும் அத்தையும் சேர்ந்து தான் முறுக்கு வந்து செஞ்சோம் திவாலி ஸ்பெஷலுக்காக. ஃபஸ்ட்டு நான் என்ன ரேஷியோ எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அரிசி மாவு எடுத்திருந்தேன். உங்களுக்கு பச்சரிசினாலும் சரி, புழுங்கல் அரிசினாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கிலோவுக்கு எவ்வளோ இது கொடுக்குறோம் அப்படின்ற ரேஷியோ அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முக்கால் டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதில் கால் இது வந்து பொட்டுக்கடலில் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கிலோவுக்கு இது நான் சொல்ல வேண்டிய ரேஷியோ. ஸோ இதை வந்து லைட்டாக உளுத்தம்பருப்பு மட்டும் லைட்டாக வறுத்துருங்க. வறுத்து பொடி பண்ணி தெளிச்சிருங்க. அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் வறுத்து தெளிச்சிருங்க. நான் வந்து அதை ரெண்டாமே மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நம்மளோட மாவுக்கான மிக்சிங் இது வந்து இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான், இந்த ரெண்டும். அதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ண அப்படின்னா, ஹாஃப் ஸ்பூன் வந்து ஓமம் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணேன். அண்ட் தென் எள்ளு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் பெருங்காயத்தூள் ஆ ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் பண்ணும், குழந்தைங்களாம் சாப்பிடும்போது டைஜஷன் ஆகாது. அதனால் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போடுவேன், எப்போயுமே அந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக போடுவேன். அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கடுத்தது நீங்கள் மிளகா, வரமிளகா வந்து ஊற வச்சு அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னும் போது நீங்கள் மிளகாத்தூள் இருந்தது அப்படின்னா அதுவும் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அந்த ரெண்டு ஸ்பூன் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸ் தான். அது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வாட்டரில் உப்பு நல்லா கரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் அமுல் பட்டர் எடுத்துருந்தேன். நீங்கள் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம். அந்த பட்டரை போட்டுட்டிங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப போட்டோம்னா இது நெருந்து போயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு மாவை வச்சிடணும். எண்ணெய் ஒரு கல்லி வந்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிடணும். அந்த எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடைஞ்சு முறுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதுதான் மாவு எல்லாம் பதம் வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் காய வச்சுட்டு ஒவ்வொன்றா தட்டில் பிடிச்சி போட்டு நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அவ்வளோதான் வந்து முறுக்கு ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி திவாலி.